Hello boys and girls, welcome to Crazy Jar Gaming Channel. So guys, இன்னைக்கு நான் கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏரியா 2 ஏரியா 5. ஸோ என்னன்னா நம்ம இப்போ வந்த ஏரியானா லைட் ஹவுஸ் தான். ஸோ லைட் ஹவுஸில் இருந்து இறங்கி பக்கத்து ஏரியாவாக போய் அங்கேருந்து அடித்து நவுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் இன்னைக்கான கண்டென்ட்டு. ஸோ வாங்க லைட் ஹவுஸ் கிட்டலேருந்து ஆரம்பிப்போம், கேம்குள்ளே போயிடலாமா? இன்ட்ரோ போடுறதுக்கு முன்னாடியே இருங்க, இவனை முடிச்சுட்டு போயிடுவோம். ஸோ கண்ணெல்லாம் பொறுக்கியாச்சு. இதோ வந்துட்டேன்டா அடி அடிச்சிட்டான். யூப்பா, எனக்கு தான் பயங்கரமான அடி, அவனுக்கு அடி எந்த அளவுக்கு பயங்கரமாக வந்திருக்குமான்னு தெரியல. கை போய் அடிக்கிறேன், அந்த அளவுக்கு எனக்கு டேமேஜ் விடுது. ஆஹா, நம்மால் என்னையாது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன்? ஸோ போன ஓரமாக வச்சுட்டு போயிருக்கிறாரு ஆள். இப்போ வந்து என்னை ரிவே பண்ணு ரிவே பண்ணுன்றாரு. என்கிட்ட ரோபோட்டு கூட இல்லையே. இரியா இரியா பண்ணுறையா? ஸோ அவனை இந்த புல்லட்ஸ்னா எடுத்துப்போம். நம்ம ஆளுங்க போய் அவனை தொத்தி தொத்தி அடிக்கிறானுங்க. ஸோ நம்ம போய் நம்ம ஆளை தூக்கி விடுவோம். இப்போ வந்துட்டேன்டா மனோஜ் நாட் செவன், வந்துட்டேன். ஐயோ, கீழே விழுந்துட்டேனே. ஸோ வந்தது லூட் அடிச்சுட்டு போயிடுவான். அந்த புல்லட் எடுத்தாச்சு. ஏய் இறா இறா வரண்டா வரண்டா, வந்து தூக்கி விடுறா வந்து தூக்கி விடுறான்னு கத்தினே இருங்க. ஸோ போய் தூக்கி விடுவோம். அந்த ஆட்டோ ஜம்ப்பு, அந்த ஜன்னல்குள்ளெலாம் எகிரி குதிக்கலாம், எல்லாம் ஆட்டோவில் வச்சுருக்கானா? ஸோ அதனால தான் அப்படி ஓடணுன்னே அசால்ட்டாக அவனே போய் குடிச்சிட்டான். என்னடா மெடிக்கிட்டு வேணுமா? மெடிக்கிட்டு கேட்குறாரு ஆள். இதில் எங்கடா மெடிக்கிட்டு இருக்கு? ஓகே, மெடிக்கிட்டு கண்ணில் பட்டு விட்டது. இந்தாடா மெடிக்கிட்டு வச்சுக்கோ, இந்த ஒன்று போதும்னு நினைக்கிறேன் அவனுக்கு. ஸோ ஒன்று போதும், மற்றபடி ஏதாவது தேவைப்பட்டால் அவனுக்கு இதை கொடுத்துட வேண்டியது தான், ஹீலிங்கு. இவனுங்க போட்டாங்க தான் நினைக்கிறேன் அவனை. ஸோ ஓகே கைஸ், எது இருந்தாலும் டெட் பாடி இங்கே இருக்குன்றான். ஸோ இங்கே இருக்குது. ஸோ வாங்க இப்போது நம்ம இன்ட்ரோவை போட்டுற வேண்டியது தான். ஸோ இன்ட்ரோ முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. இன்ட்ரோ முடிச்சுட்டு வந்து இந்த இடத்துல நம்ம சுற்றிக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம லூட் அடிச்சுட்டு பக்கத்து ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது எனிமி இருந்தால் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, எனிமி இல்லாட்டியும் அந்த ஏரியாவுக்கு போயிட்டுன்னு நான் ஏதோ காட்டுவேன், அதனால் வருத்தப்படாதீங்க. இங்கேருந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் புல்லட்லாம் எடுத்து வச்சுக்கணும். இங்கேருந்து ஏதாவது புல்லட் இருக்கான்னு பார்ப்போம். ஆஹா, இங்கே புல்லட்டே இல்லையே. ஏ ஆ, நினச்சையா இங்கே என்னையா புல்லட் இல்லை லூட் இல்லைன்னு? தோ இங்கே ஏதோ ஒரு கேஸ் சொல்லிட்டுருக்கே. ஆ அச்சுச்சோ, ஜென்ரேட்டரு. ஆ, நம்மளுக்கு அந்த கன் தேவைப்படுது. ஐயோ, பயங்கரமாக ஸ்டாயா. அடே காய்ஸ், வாங்கடா வாங்கடா டே, அடுத்த ஏரியாவுக்கு போகலான்னு நினச்சேன்டா, இங்கேயே என்ன முடிச்சிட்டான்டா. வாங்கடா வாங்கடா, ப்ளீஸ் ஹெல்ப் மீடா. ஆள் ஜென்ரேட்டர் வச்சுருக்கானே, பயங்கரமாக அடிக்கிறானே. ஸோ ஜென்ரேட்டர் கன் என்னன்னே தெரில, டேமேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டானா என்ன ஏதுன்னு தெரில, பயங்கரமாக அடிக்குது. என்ன, வாங்கடா வாங்கடா வாங்கடா, வந்து அடிங்கடா வந்து அடிங்கடா. ஓ மை காட், நான் வேற நாக்கில் கிடக்குறேன். என் மூணு டீம்மேட்ஸ் கையில் தான் இருக்குது, நான் இதோட கண்டினியூ பண்ணுமா கேம் முடிக்கணுமான்னு. ஒருத்தன் நாலு பேர் அடிச்சிட்டானா ரொம்ப அச்சிக்கமாயிடுமே. டேய் டேய், போங்கடா போங்கடா, அடிச்சிட்டு இருக்கானுங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அஞ்சு ஒருத்தனையும் நாக் பண்ணிட்டானுங்க. மனோஜ் நாத் செவன் காலி. கைஸ், என்ன ஏதுன்னு தெரியல, இதோட எண்டு கார்டு போடுற நிலமை வந்துருந்தான் எனக்கு தோணுது. இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. அடிக்கடா நீ அடிச்சு தூக்குங்கடா. என்னடா பண்ணுறீங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குதுடா. இங்கே தூத்துறானே, வெடிக்கிட்டு போட்டுட்ருக்கானே. டே ட்ராப் பண்ணுங்கடா, ட்ராப் பண்ணி அடிக்கலாம் அவனு. ஆஹா, வாங்கடா 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 வாங்கடா, அவங்கள தான் தான். ஏய், என்ன தூக்கி விடு, என்ன தூக்கி விடு, என்ன தூக்கி விட்டா போதும்டா, நான் அவனை தூக்கி விட்டுருவேன்டா ரோபோட் ஆன் பண்ணி. வெய்ய வெய்ய அவனை. அதோ வந்துட்டேன் 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 வந்துட்டேன்டா. இந்தாலும் ரோபோட்டு. ஸோ மனோஜ் நாட்ஸ் அவனை எழுப்பி விடுறதுக்கான ரோபோட்டை எழுப்பி விட்டாச்சு. ஸோ ஓகே கைஸ், நான் இதோட அடுத்த ஏரியாவுக்கு போய் பார்த்துட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ எனிமி வந்தேன்னா திடீர்னு நான் நடுவில் வந்தாலும் வந்துடுவேன். ஸோ அடுத்த ஏரியாவுக்கு போயிட்டு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ லைட் ஹவுஸை தாண்டினா இந்த ஏரியா தான் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவுக்கு நம்ம ஓடி வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி கேம்ப்பு. ஓகே கைஸ், இங்கே இங்கே இருக்கான் பாரு, செல்லா குட்டி மா செல்லா குட்டி. ஆ, இந்தா 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 இந்தா, எங்கே இந்த ஒரு கேஸ் தான் போல. ஏ ஐயோ, இன்னொரு கேஸ் இருக்குதா? அச்சோ, என்ன இத்தனை கேஸ் இருக்குது போல உள்ள. ஸோ கைஸ், ஒரு ஸ்குவாடே இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கு, நம்ம ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டீம் வந்துருச்சு. வாங்கடா வாங்கடா வாங்கடா, செய்யுங்கடா செய்யுங்களா, அடுத்த ஏரியா போகணும்டா, இந்த ஏரியா முடிச்சுட்டு அடுத்த ஏரியா போகணும்டா. எங்கே எங்கே ஓடுற நீ? ஸோ நானும் கொஞ்சம் தொத்தி தொத்தி அடிக்கிறோம், விடாமல் அடிக்கிறோம் பாருங்கள். ஏய் ஆஹா, கில் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ விடுங்க பரவாயில்ல, இந்த எந்த கில் நம்மளுக்கான கில்லாக இருக்க போது. ஆஹா, நம்ம டீமில் இன்னொருத்தன் போட்டாங்க சோனமான ஆர்மியா, அவளை தாங்க அவனை தூக்கி விட்டாச்சு. இந்த ரோபோட்டை செல்ல குட்டி அவனை போய் தூக்கி விடு, அவளை தாங்க தூக்கி நாக் பண்ணிட்டு போயிடலாம், இல்லாட்டி ரிவே பண்ணிட்டு வந்துட போனானுங்க. ஐயோ, புல்லட் வர இல்லையே, இல்லை ஏஆர் இல்லையா கைஸ், இல்லை இந்த இருக்கிற ஏஆர் இல்லையே, இது முடிச்சிட வேண்டிதான். ஓகே, அதை முடிச்சாச்சு. இதுதான் இவடா வாடா வாடா வாடாடே மொட்டமாட்டா, இருடா உனக்கு இருக்குடா எனக்கு வாட்ச்மேனு. ஆஹா, அதனால் ஆள் அப்படியே எஸ்கேப் ஆகிறாயே, இங்கேருந்து அவ்வளோதாங்க. இங்கேருந்து அப்படியே எட்டெல்லாம் வைக்கல, நறுக்கு நறுக்குன்னு அவனுக்கு நல்லா ஊந்துருச்சு. எட்டெல்லாம் எட்டெல்லாம் ஊந்த மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஸோ ஓகே கைஸ், அடுத்த ஏரியா கேம்ப்புக்கு போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.
ஏதோ இன்னொரு ஏரியா கேம்புக்கு நம்ம வந்திருக்கிறோம், ஸோ இந்த இடத்துல எனிமி இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க எங்கடா அவ்வளோதாங்க சார், ஆடி ஆடி தூளு ஆடி தூளு. ஸோ அங்கேருந்து ஒரு கேஸ் எட்டி பார்க்குது, மொத்தம் ரெண்டு பேர் கண்ணில் பட்டானுங்க. அவ்வளோதான்ப்பா ஸ்னைப்பரில் வை, நல்லாவே ஸ்னைப்பரில். ஸோ நம்ம வந்து டேமேஜ் நல்லா கொடுத்துடலாம், அவன் ஸ்னைப்பரில் ஒரு அடி ஆச்சா நாக் பண்ணுறான். அவ்வளோதான் எங்கே ஓடுற எங்கே ஓடுற, அதையும் நாக் பண்ணு அதையும் நாக் பண்ணு. அப்படி தான் வெற்றிக்காரன் வெற்றிக்காரன். ஏ ஏதோ ஒரு கேஸ் மலை மேலே ஏறி வருது, அங்கேருந்து அடிக்கிறது ஃபஸ்ட்டு இதடி ஆகி ஒரு வாய் ரோல் ஆகுது, ஆகி இதை அடிச்சு முடிக்கணும். அதை கூட அதை விட்டுருங்க, இது இதுதான் அடிச்சு முடிக்கணும். ஏன்னா இது வந்து நாக்கை கிடக்கணும்னா தூக்கி விட்ருவோம் பவர் ஆன் பண்ணி. ஸோ அதான் அதை கொண்டுடணும். ஓகே நம்ம வந்து ஹீல் பண்ணிப்போம், நம்ம ஹீல் பண்ணிட்டு போய் அடிப்போம். ஹீல் பண்ணு ஹீல் பண்ணு ஹீல் பண்ணு டக்கு டக்குன்னு மெடிக்கிட் மெடிக்கிட். இதுக்கு முன்னாடி கன்னை ரீசார்ஜ் பண்ணிப்போம். ஸோ கன்னை ரீலோட் பண்ணியாச்சு, கன்னை ரீலோட் பண்ணிட்டு அப்புறம் மெடிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கும். ஸோ நம்ம பசங்க வந்து இந்த அச்சுதான் இருக்காங்க, நம்ம நிதானமாக பொறுமையாகவே ஏறலாம். வாங்க வாங்க இன்னும் கேம்புக்குள்ளே ரைடு விடுங்களாடே, போங்களா போங்களா, ஏரியாக்குள்ளே போடுங்களா. வேறு யாரும் இருக்கானுங்களான்னு தெரில, ஏன்னா எதுவும் நம்ம போய் பூந்து பார்த்தா தான் தெரியும். இங்கே என்ன கொஞ்சம் புல்லட் தேவைப்படுது நம்மளுக்கு, புல்லட் அடிச்சாச்சு. இதுக்குள்ளே ஏதாவது கொடுத்துக்கா, எதுவுமே இல்லையா. ஆஹா பர்பிள் கலரில் மின்னுது, ஜெட் பேக் அந்த மாதிரி ஏதாவது ஷீல்டு. ஓகே பரவாயில்ல, நல்ல ஐட்டங்களாக கிடச்சிச்சு. அதுலேருந்து வானத்துலேருந்து யாருமே வரல, ஸோ ரீஸ்பாம் யூஸ் பண்ணி யாரும் வரல இங்கே. ஓகே இப்போ இந்த இடம் கிளியர் தான் நினைக்கிறேன். வாங்க கைஸ் வாங்க கைஸ் பக்கத்து ஏரியாவுக்கு போவோம். ஸோ கைஸ் ஆஹா பக்கத்து ஏரியாவுக்கு போய் சந்திக்கிறேன்னு சொல்லலாம் நினச்சேன், ஆனால் ஒரு கேஸ் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. வைங்க வைங்க வைங்க, அதோட மிச்ச மீதி தான் நினைக்கிறேன், முடாதீங்க. ஆஹ்யோ கீழே இருக்கானுங்க. ஸோ மேலே வந்ததுக்கு இந்த பொட்டி ஓப்பன் பண்ணுவோம். அவனை முடி முடி முடி, அவன்தான் கைஸ் முடிச்சுட்டாங்க கைஸ் நம்ம ஆளுங்களே. ஸோ டேரக்ட் கில்லு, அவனோட டீம்மேட்டாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது. ஸோ இதோட இந்த இந்த ஏரியா முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து இன்னொரு ஏரியாவுக்கு போய் சண்டை போடுவோம். ஓகே மிடில் ஏரியாக்கே போயிடலாம். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே கைஸ் இப்போ நம்ம மிடில் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ மிடில் ஏரியாவில் எனிமி இருக்கான்னு நம்ம டீமானில் ஒருத்தன் சொல்லிட்டான். இங்கே எனிமி இருக்கானுங்களாமா? அது கண்ணில் பட்டானுங்க கண்ணில் பட்டானுங்க. ஏ வெங்கடா 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 வெங்கடாடே, இந்தாங்கடா இந்தாங்கடா. ஸோ நம்ம ஆளுங்க அடி வாங்கக்கூடாது, இல்லை அதனால் ரோபோட்டையும் எழுப்பி விட்டேன். ஸோ நம்மளும் அடி வாங்கக்கூடாது, வச்சு சேரானுங்க நம்ம ஆளுங்க. நல்லாவும் தான் இன்றைக்கி பார்த்து நம்ம ஆளுங்க ஃபார்மில் இருக்கனால நம்மளும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ விறுவிறுப்பாகவும் இருக்குது. கூரை மேலே ஏறிட வேண்டிதான், கூரை மேலே ஏறி இருந்து அடிக்கிறேன். ஆஹா கைஸ் இங்கே ஏதோ ஒரு டீம் தேர்ட் பார்ட்டி பண்ணிச்சு, தேர்ட் பார்ட்டின்ற பாருங்க, நாங்கள் தான் தேர்ட் பார்ட்டி பண்ண வந்தோம். ஸோ ஏதோ ஒரு டீம் வந்து இங்கே சண்டை போட்டுட்டு இருந்திருக்கு, நாங்கள் திடீர்னு தேர்ட் பார்ட்டி பண்ணுறோம், வெற்றிக்காரன் தான். ஏன் ஒரு புள்ளர் கூட அவங்களால பட மாட்டேங்கிறியா, நீ இப்படி அடிப்போம். ஸோ வந்து இதில் வந்து ஸ்கோப் போட்டு அடிச்சு அடித்தா பழகிட்டேனா, இப்போ என்னன்னா ஸ்கோப் இல்லாமலே அடிக்க மாட்டேங்கிறேன், பக்கத்தில் இருந்தாலே ஸ்கோப் போட்டு தான் அடிக்கிறேன் நான். ஸோ சுற்றி முற்றி யாருமே வரல. ஸோ மிடில் ஆஃப் த ஏரியாவில் இருக்கோம்ல, ஸோ எவன் வேணால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஹா பர்பிள் ஷீல்டு கிடச்சிச்சு, ஓகே நல்ல விஷயம். அதுதாங்க எல்லாரையும் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தருக்கான ஒன் மேன் ஆர்மிக்கிட்ட, இதோ அவனை போய் அடிப்போம். அவனையும் போய் அடித்து அங்கே முடிச்சு தள்ளிட வேண்டியதுதான். இதோ வந்துட்டண்டா வந்துட்டேன்டா. ஸோ நல்லா டேமேஜ் கொடுத்து வச்சுருப்பான், சில்லற டேமேஜ் தான் பாருங்கள். ஐயோப்பா ஹெட்ஷாட்டியா, ஹெட்ஷாட் ஹெட்ஷாட்டு, தலையில் அப்படியே ரத்தம் தெரியுது பாருங்கள், அதுதான் ஹெட்ஷாட்டு. இதெல்லாம் ஃப்ளுக்கு தான் கைஸ், நான் ஒன்றும் ப்ரோ பிளேயர் கிடையாது, அதெல்லாம் ஃப்ளுக்கு தான். ஓகே ஸோ எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், இனி இந்த இடம் கிளியராக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ மிடில் ஆஃப் த ஏரியானால எனிமீஸ் இங்கே கும்மியதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிமீஸ் வந்தோடனே நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் கைஸ். ஆஹா வெயிட் மினிட் கைஸ், அங்கே பாருங்கள் ஏதோ கேஸ் ஓடிட்டுருக்கு. எனிமி வந்து சந்திக்கிறேன்னு சொல்லலாம்னு நினச்சேன், பார்த்தா இங்கே ஓடிட்டுருக்கு பாருங்கள். ஏர்ட்ராப்பு கிட்டே ஏர்ட்ராப் எடுக்கவா போகிறேன். ஏய் ஏய் அச்சோ அடிக்க முடியலையே, ஒரு புல்லட் கூட பாடலையே, வேஸ்ட்டாக புல்லட்ஸ்லாம் போய்விட்டது. ஆட்ராப் ஓப்பன் பண்ணிட்டான் ஆள், வாங்கடா வாங்கடா செய்யங்கடா செய்யங்கடா அவனை. இங்கே இதோ இங்கே இருக்கு பாருங்கள், இங்கேருந்து யார் கேம் வச்சுட்ருக்குன்னு தெரியலையே, அவன் தான் அவனை முடிச்சாச்சு. ஓஹோ அத்தது அந்த வாத்து குட்டியாக யானை குட்டியான்னு தெரியல, அந்த குட்டியை வேறு இப்போ அடிக்கணும். எரியா எரியா அடிக்கிறேன்டா நான் உன்னை. ஏ ஏ யார் பார்த்து கிரீன் ஸ்னைப்பர் வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், இந்த கேஸ் தான் அடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இரு இரு ஒழுங்காகவே மாற்ற மாட்டேங்குது, ஆடினே இருக்குது ஒரு இடத்துல நிற்காமல். அவ்வளோதான் கேஸ் முடிச்சாச்சு கேஸ். ஷபாரியோ கெல்லிங் மிஷினா, எதா இருந்தாலும் ரீபான் ஆக மாட்டேங்கிறேன்னு நான். என் கூட இருக்கிற டீம்மேட் தான் ரீபான் லிஸ்ட்டில் இருக்கிறான், ஸோ நான் வந்து இல்லை. ஸோ இதோட என்விஸோட இது ஓவர்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லூட் அடிக்க அங்கே போகிறான். ஓகே நம்மளுக்கு அங்கே அவ்வளோ லூட் எதுவும் இல்லை. எனிமியும் வந்தோடனே நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன், ஆனால் சின்ன ஜோனில் கண்டிப்பாக வருவானுங்க டக்குன்னு. ஓகே வந்தோடனே நான் வந்து வந்து ஐயோ மீட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்குள்ளே வந்து நம்ம ஆள் அஷ்டாயா. ஸோ நம்ம ஆள் டீம் ரீபானே போட்டு அசிச்சுக்கிறாரு, தெய்வர் தான். வாங்க 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 ரீபான் அசித்து எங்கே ஓடுறேன் நீ, உண்மையிலே வேறு லெவல் தான் கைஸ், தரம் பண்ணுது கைஸ்.
உண்மையிலே ஜெனரேட்டரு சீரியஸாக சொல்கிறேன், நல்லா அடிக்குது ஜெனரேட்டர் இந்த கன்னு. மற்ற கன்னோட ஜெனரேட்டர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புல்லட்ஸ் இதுலேருந்து போகிற மாதிரியே ஃபீல் இருக்குது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க வச்சு செய்கிறத. ஆஹா கைஸ், எங்கேருந்து புல்லட் வருது? ஏய், அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு கேஸ் வருது, நம்மால் அடிக்கிற புல்லட்டா இல்லை எங்கேருந்து வருதுன்னே தெரில. இது இது வேறு மேலே இருக்குதா கீழே இருக்குதா எங்கே ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இது யார் அது? அப்புறம் அந்த பனிக்குட்டியாக இருக்குமோ? இது மேலேயாச்சும் இருக்கா? என் கண்ணில் போட மாட்டாயா? ஆள் தான் நம்மளே போட்டான். நம்மால் போட்டு திருப்பி ரீபான் பதவியை தக்க வச்சுட்டாரு. நான் ரீபான் ஆகலாம்னு நினச்சேன். அங்கே பாருங்களேன், புல்லட் ஆனால் வருது இங்கேருந்து. எவ்வளோ ஒருத்தர் இங்கேருந்து சுற்றுக்கிட்டு இருக்காங்க, இங்கேருந்து புல்லட் ஒன்றா வருது. ஆ, பார்த்துட்டேன். ஏ, பொடி மாதிரி இருக்கான் பாருங்களேன். அச்சு, ஐயோ சம்மடி. ஏ ஐயோ முஷ்டானுங்களே. டே 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 டே, வால் போடுறா வால் போடுறா வால் போடுறான். வால் போட்டாயா? போட்டாயா? யாரில் விழுறா? வேலை விழுறா? ஏடா தூக்கி விட்றா தூக்கி விட்றா டக்குன்றா. நல்லா வேலை வாழை அவங்ககிட்ட இருந்தது. எதை போட்டு போட்டு உடைக்கிறானுங்களே. டக்கு டக்குன்றா டக்கு டக்குன்றா. அவள் தான் எங்கே தூக்கி விட்டாங்க. ஷபாடியோ வந்தாச்சு. இரு, இதை ஆன் பண்ணி விட்டு ஏறி வருவானெல்லாம் என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ மெடிக்கல் டீம் போட்டு ஃபுல் லைஃபோடு ரெடியாக இருப்போம். ஷீல்டு ரீசார்ஜும் பண்ணுவோம். ஒரேடியாக ஃபுல் ஷீல்டு ரீசார்ஜே பண்ணுவோம். அவ்வளோ தான், எவ்வளோ தான். ஏறு 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 ஏறு. ஸோ முன்னாடி தான் இருக்கானுங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அவ்வளோதான் பண்ணியாச்சு. ரீலோடும் பண்ணிப்போம் கண்ணுக்கு. பாருங்க, எட்டி பார்க்கவே விட மாட்டேங்கிறான். என் போட்டு அடி அடி அடிக்கிறான் போல் இந்த இடத்த. நான் இந்த இடத்துல தான் இருக்கேன்னு அவனுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து வேறு இடத்துக்கு போயிடலாம். இவன் எதுக்கு நான் பண்ணி விட்டுருக்கான்? என்னடா நடக்குது இங்கே டேய்? கை தெரியாதனமா அப்போ டான் பண்ணிடுச்சு போல அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கே அது நிறைய தடவை நடந்திருக்கு. ஸோ பாருங்கள், அங்கே ஏதோ சண்டையாக இல்லை, ஒரே டீமாக என்ன ஏதுன்னு தெரியல. வைங்கண்ணா வைங்கடா, வர விடாதீங்கடா. ஸோ ஜோனுக்குள்ளேருந்து அவனுங்க வரணும். நம்ம ஜோனுக்குள்ளே இருக்கனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜு. விடமாட்டேன் விடமாட்டேன். ஆஹா, அந்த பவர் போட்டால் ஓடுற சுனில் பவர் போட்டு அவனுக்கு முன்னாடி ஏமாச்சிட்டிங்கடா, முன்னாடி ஏமாச்சிட்டிங்கடா. விடாதீங்கடா அவனை. ஸோ அவனை ரெண்டு பேர் போய் பார்த்துக்கோங்கடா. நான் இங்கே இருக்க ஒரு கேஸ் இருக்குது, பாறைக்கு பின்னாடி இருக்க கேஸு, அதை நான் பார்த்துக்கிறேன். என் தலையை ஒண்டி காட்டும், என் தலையை காட்டினா போதும் பாருங்க. வா 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 வா. அவ்வளோதான், தலையை காட்டினாலே அடி தான். நம்மளுங்க போய் அடிச்சிடுவானுங்க நினைக்கிறேன். ஸோ வச்சு செய்கிறானுங்க. தலையை காட்டினாலே போதும், செல்லா குட்டியை முடிச்சு தள்ளுறேன். யார் புல்லட் வருதுன்னு தெரியல. ஆஹாயே, நம்மளால் காலி பண்ணிட்டாயா? முடிச்சிடுவானுங்களா இவனுங்க? அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. யார் யார் அடிக்கிற நீ? யார் அடிக்கிற? இங்கே வா. தலையை காட்டுது, தலை காட்டுது. ஆஹா, இதை ஒன்று முடிச்சிட்டா போதும் கைஸ், இதை முடிச்சிட்டா போதும். அவ்வளோதான், அவ்வளோ அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு கைஸ், விக்டரி கைஸ். ஸோ கைஸ், ஏரியா டூ ஏரியா ஃபைட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக விக்டரியோட முடிச்சிட்டோம். ஸோ இதோட நான் இந்த கேம் பிளே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில். பை பாய்.